நண்பாந்தவர்களே, செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் இந்த எபிசோடில் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது இந்த செல்ஃபோன் அடிக்ஷன்லேருந்து எப்படி நம்ம வெளியில் வரணும். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்தம் இல்லை, நமக்கும் அது பொருந்தும். காலை சுற்றின பாம்பு கடிக்காமல் விடாதுன்னு பாங்க, அதே போல் தான் இந்த செல்ஃபோன் கூட. அதில் நம்ம அடிமை ஆகிட்டோம்னா, நம்ம அடிமை ஆகிட்டோம் அடிமை ஆகிட்டோம் அடிமை ஆகிட்டோம்னு ஊரெல்லாம் போய் சொல்கிறதுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் வந்து 3A ஃபார்முலா சொல்ல போகிறேன். 1 இஸ் அவேர்னஸ், ஆக்ஷன், அக்கௌண்டபிலிட்டி. இது 3 பற்றி பேச போகிறேன். அவேர்னஸ் அப்படின்னா, முதல்ல ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நேரம் இந்த செல்ஃபோனில் அடிமையிட்டோம் கொஞ்சம் பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்தில் நம்ம இதில் தொலைக்கிறோம் என்று நம்ம சொன்னேன். அந்த 5 மணி நேரத்தில் பயனுள்ளதாக எவ்வளோ செஞ்சோம், பயனில் அற்றதாக எவ்வளோ செஞ்சோம், அது அவேர்னஸ். இப்போ நான் சொல்ல போகிறது ஆக்ஷன். சில ஐடியாஸ் கொடுக்குறேன், ஒர்க் அவுட்டாக தான் பாருங்கள். ஒன்று, ஒரு கோல், இன்றைக்கு இதை செஞ்சு முடிப்பேன், டுடே ஐ வில் கம்ப்ளீட் திஸ் ஒர்க். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தீஸ் ஆர் தி போர்ஷன்ஸ் ஐ வில் கம்ப்ளீட். வேறு ப்ரொஃபஷனாக இருந்தால் இதெல்லாம் நான் பண்ணிப்பேன். இஃப் யூ ஆர் reading a book, so many pages I will read. And then clarify your intention. I intend to do these things today. First of all, அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். எப்படின்னா, ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வச்சுருமா இல்லையா இந்த செலவுக்குன்னுட்டு, ஒரு 1,000 ரூபாய் எடுத்து வச்சுருமா இல்லையா ஃபோன் பில்லு கட்டணும்னுட்டு, ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சுருமா இல்லையா ஏதோ ஒரு செலவுக்கு. அதே மாதிரி ஃபிக்ஸ் இன்னிய தேதிக்குள்ளே, இன்றைய நைட்டுக்குள்ளே இதை நான் செஞ்சுடுவேன். ஸோ செட்டிஸ்ஃபைட். பாயிண்ட் நம்பர் 2, கிரியேட் ஃபோன் ஃப்ரீ ஜோன். கிரியேட் ஃபோன் ஃப்ரீ ஜோன், எல்லோரும் ஒத்துக்கோங்க. ஆல் தி மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலி ஜாயின் டுகெதர் அண்ட் சே, பிட்வீன் 6 and 8 o'clock இந்த ஈவினிங், நோபடி ஷேல் டச் தி ஃபோன். Similarly, in the morning between 6 and 7 o'clock, nobody shall touch the phone. Dining room, I will not bring my mobile phone. The Pomodoro method is one. In the sports shop, there is a small equipment. There is an app laptop. If you put it in the middle, it will rewind. That's why we fix the timer. 60 minutes, 0. அதுக்கு பதில் இப்போது நம்ம மொபைல் ஃபோன் அந்த டைமர் வந்தாச்சு, 20 மினிட்ஸ் டைமர் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த 20 மினிட்ஸில் அதை ஓரம் கட்டி வச்சுட்டு, அந்த 20 மினிட்ஸ் ஐ வில் நாட் டச் தி ஃபோன், அதை சைலண்ட் மோடில் போட்டுடணும், வைப்ரேஷன் கூட இருக்கக்கூடாது. அந்த 20 மினிட்ஸ் ஆடவுடனே அதை எடுத்து மேபி ஒரு 3-4 மினிட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், மறுபடியும் 20 மினிட்ஸ் வச்சுருங்க. அந்த 20 மினிட்ஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு டச் இட். மற்ற வேலையை பார்க்க போகிறீங்க. தென் வென் இட் ரிங்ஸ், டேக் இட். That is when the timer is up, take it 2-3 minutes, then put it back. இது மாதிரி ஒரு 3-4 போமோடோர்மோ வைக்கணும். இது செகண்ட் ஒன். ஸோ இட் வில் டெவலப் அந்த ரெசிஸ்டன்ஸை உங்களுக்கு கொண்டு வரும். அது அந்த ஃபோனை நான் எடுக்க மாட்டேன்ற வைராகியத்தை அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணிப்பீங்க. 3வது, ஷெட்யூல் ஸ்க்ரீன் ஃப்ரீ டைம். ஸ்க்ரீன் ஃப்ரீ டைம், ஃபோனை யூஸ் பண்ணுறது ஃபோனுக்கு, அது அடி ஒருத்தர பேசுறதுக்காக, அதில் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இந்த ஸ்க்ரீன் பார்க்குறோம் பாருங்கள், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ரைட், என்னென்னலாம் பார்த்துட்ருப்போம். அது தேவையா தேவையில்லையா, நான் ஏற்கனவே சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஷெட்யூல் ஸ்க்ரீன் ஃப்ரீ டைம். இந்த இடத்துல என்னுடைய வைஃபை நான் கட் பண்ணுவேன் இந்த நேரத்தில். So that is screen free time. 4வது, use alternative communication device. அதாவது மொபைல் ஃபோன் தவிர ஒரு லேண்ட் ஃபோன் போட்டுக்கோங்க. இன்னும் இருக்குது லேண்ட் ஃபோன், இட்ஸ் வெரி சீப் ஆல்சோ, 250 to 300 rupees கொடுத்தா மாதம் வந்துடும் உனக்கு. அதுலேருந்து வெளியில் வாங்க, அதாவது மொபைல் ஃபோன்லேருந்து வெளியில் வாங்க. அப்படி தான் நம்ம முன்னாலெல்லாம் இருந்தோம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் எக்யூப்மெண்ட் நீங்கள் வச்சுக்கிடணும். 5வது, ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். நான் அதை பற்றி தான் நிறைய எபிசோட் பண்ணிட்டு வரேன். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா, மைண்ட் ஷுட் பி ஃபுல் ஆஃப் ஒன்லி ஒன் திங்.
ரைட். அந்த நேரத்தில் இதை பற்றி நான் எழுதிட்டுருக்கேன், ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டுருக்கேன், ஒரு புக்கு படிச்சுட்ருக்கேன், அதுதான் என் மனசில் இருக்க போது. அதை என்னுடைய அந்த மொபைல் ஃபோனை பற்றி நான் நினைக்கவே மாட்டேன். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் ஃபைவ். பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் இஸ் கஸ்டமைஸ் யுவர் நோட்டிஃபிகேஷன். அதாவது டைம் ஜோன், டைம் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்தில் தான் என்னுடைய ப்ளூடூத்தை நான் ஆன் பண்ணுவேன், இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் தான் என்னுடைய ஒய்ஃபையை நான் ஆன் பண்ணிப்பேன். ஸோ தேட் இஸ் தி நெக்ஸ்ட் டிசிப்ளின். நெக்ஸ்ட் ஒன், மானிட்டர் அண்ட் ரிவார்ட் யுவர் செல்ஃப். ஒரு 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் நம்ம சொன்னோம், அதில் 5 பாயிண்ட் தினமும் நீங்கள் கடைபிடித்தீங்களன்னா உங்களையே நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு இஷ்டமான ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லைக் ஐஸ்கிரீம், இந்த வாரம் ஃபுல்லாக இதை நான் கடைபிடிச்சிட்டேன்னா I will go and take an ice cream of my choice. So follow this method. ஒரே ஒரு விஷயம், இதை நம்ம வந்து நம்ம செய்யலை அப்படின்னா அவேர்னஸ் அலோன் வில் நாட் ஹெல்ப். தென் ஆக்ஷன் சொல்லியாச்சு. தேர்ட் ஒன், அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா we are accountable for ourselves. We are accountable for our children. அதை விட்டுட்டு ஃபோன் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ஃபோன் கம்பெனிக்கார இப்படிலாம் பண்ணுறாங்க, யாருமே உங்கள் வீட்டை தட்டி இந்த ஃபோனை விற்கலை, நாம் தான் போய் விதவிதமாக ஃபோன் வாங்கிட்டு வரோம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னா உடனே இந்த ஃபோனை அரை விலைக்கு விற்றுட்டு புது ஃபேன் வாங்கி வச்சுக்கிறோம். நாம் தான் காரணம். எனவே அவேர்னஸ், ஆக்ஷன், அக்கௌண்டபிலிட்டி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.